ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மேடிசன் ரிவ்யூ. இந்த மூவி ரிவ்யூவில் மத்தகம் இந்த வெப்சீரிஸோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, அதர்வா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருக்கார். இவர் ஒரு நாள் நைட்டு ரவுண்ட்ஸ் போகும்போது அங்கே வந்து இவர்கிட்ட ஒரு ரவுடி மாட்டிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதாக நினச்சிட்டு இருக்க பட்டாளம் சேகர் வந்து ஒரு பார்ட்டியை கண்டக்ட் பண்ணியிருக்கான். அந்த பார்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரவுடி கும்பலே சேருது. அந்த ஒரு பார்ட்டியை வச்சு அவன் பெருசாக ஏதோ பிளான் பண்ணுறான்ற ஒரு விஷயத்தை அதர்வா கிட்ட சொல்ல, ஸோ இதுதான் வாய்ப்பு. இதை ஸ்கெட்சு போட்டு பட்டாளம் சேகரையும் சரி, கூட இருக்க ரவுடிகளையும் சரி ஒரே நைட்டில் தூக்குறோம்னு சொல்லிட்டு அதர்வாவும் அவங்களோட டீமும் களம் இறங்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, இந்த பட்டாளம் சேகர்ன்றது யாரு, அதர்வா அந்த ரவுடி கும்பலை பிடிச்சாரா, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஒரு வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு 5 எபிசோடை வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி ஒரு ரெண்டு எபிசோடும் ரிலீஸ் பண்ணாங்க. மொத்தமாக இந்த வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸ்டோரின்னு பார்க்கும்போது இது ஒரு போலீஸ் ரவுடிக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் கேமை வச்சு பேஸ் பண்ணி ஸ்டோரியை எழுதியிருந்தாலும், என்னை கேட்டிங்கன்னா ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா ரைட்டிங்னு பார்க்கும்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா லேசி ரைட்டிங்காக இருக்குது. ஸோ ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்திருந்தாலே இந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருந்துக்கும். ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வெப்சீரிஸ் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. 9 எபிசோடு இருக்கக்கூடிய அந்த வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா அந்த 9 எபிசோடுக்கும் உண்டான ஸ்டஃப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 3 எபிசோடை கட் பண்ணி 6 எபிசோடாகவே இந்த வெப்சீரிஸை கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற பேட்டர்னுக்குள்ளே போனாலும் பரபரப்போட உச்சியில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போய் நிக்கலை. இந்த ஒரு வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாளம் சேகர் அந்த பார்ட்டியை கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஸ்கெட்சு போட்டு அதர்வா போகிறதா இருக்கட்டும், அவங்களை எப்படி பிடிக்க போகிறாருன்ற அந்த ஒரு பரபரப்பு சீக்வன்ஸ்லாம் எதுவுமே எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. எவன் எவனை பிடிச்சா என்னன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டாளம் சேகரை திமிங்கணும்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு பெரிய கை, அவன் வந்தாலே அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மாஸ் பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சப்புடு முடிஞ்சு போச்சு. ஏ இதுக்காகையாக கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ நேரம் உட்கார வச்சிங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேரக்டரைசேஷன் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராகவே அவங்க ரைட் பண்ணியிருக்கலாம். நிக்கிலா விமல்லாம் பார்த்தீங்கன்னா வருவாங்க, அதர்வாவோட ஒய்ஃபாக, அவங்களோட கேரக்டர் நீங்கள் துண்டாக தூக்குனீங்கன்னா கூட இந்த வெப்சீரிஸில் எந்த ஒரு பாதிப்புமே இருக்க போகிறதில்ல. என்னை கேட்டிங்கன்னா இந்த ஒரு வெப்சீரிஸை கிளிப் ஹேங்கராக தான் முடிச்சிருக்காங்க. அடுத்த வெப்சீரிஸ் வரப்போகுதுன்ற நிலமையில இந்த வெப்சீரிஸ் இப்போ முடியுதுன்றப்ப அவங்களுக்கு உண்டான கேரக்டர் ஜஸ்டிஃபை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்கலாம். நிக்கிலா விமலாக இருக்கட்டும், இல்லை வடிவுக்கரசியெலாம் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு தான் இருக்காங்கன்றதே தெரியல. இதை தவிர பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்க்குள்ளே போகும்போது ஸ்பாய்லர் இருக்கும், அந்த ஒரு பசங்களை பார்த்தீங்கன்னா பிணைய கைதியாக மணிகண்டன் பிடிச்சி வச்சிருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டு வெடிகுண்டு இருக்கும். அவங்க சார் எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது அதர்வா பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு வெடிகுண்டை பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ எப்படி தான் இவரை அதை காப்பாற்ற போகிறாரு அப்படின்ற ஒரு சீக்வன்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது கட் பண்ணால் அடுத்த சீனுக்கு போயிட்டாங்க. அது எங்கே போணுச்சுனே தெரில. இதுவரை பார்த்தீங்கன்னா மணிகண்டன் கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறதுக்காக நம்ம அதர்வா போவார். சரி, கான்வர்சேஷனில் எப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா அது அப்படியே கட் பண்ணி அடுத்த சீக்வன்ஸ் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏயா திமிங்கலம் திமிங்கலம்னு சொல்லிட்டு அவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு இப்படியாயா சப்புன்னு முடிப்பீங்க. என்னை கேட்டிங்கன்னா ரைட்டிங் ப்ராப்பராகவே இருந்திருந்தாலே, ஸ்க்ரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருந்தாலே வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வந்திருக்கும். இதை தவிர டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் படத்தோட சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏகப்பட்ட நைட் சீக்வன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் லைட்னிங் பண்ணி நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அதர்வாக இருக்கட்டும், மணிகண்டனாக இருக்கட்டும், இல்லை வாசுதேவ் மேனனாக இருக்கட்டும், நிக்கிலா விமல்னு சொல்லிட்டு எதை யார் கொடுத்தாங்களோ அதை அவங்கவுங்க நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த மத்தகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான வாட்ச் தான். ப்ராப்பரான ஸ்டோரி ரைட்டிங்கும் ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளே இருந்திருந்தால் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சீரிஸ் பெட்டராகவே வந்திருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு வெப்சீரிஸை கிளிப் ஹேங்கராக முடிச்சிருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த சீசன் பார்த்ததுக்கு உண்டான திருப்தியே இல்லை. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயும் ஒர்க் அவுட் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டுக்குத்துன்ற மாதிரி அந்தளவுக்கு பெருசாக வயலன்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் ப்ரிப்பேரிட்டி இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அது சில இடங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் ரசிக்கும்படியாக இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்க வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 18+ இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 9 எபிசோடுக்கு
ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இப்படி கொலை கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு பார்க்குறேன், அது வரைக்கும் என்ன கராராருங்க, உஷாராருங்க, எப்போவுமே மேடிசன் ரிவ்யூ பார்த்துட்டே இருங்க.